எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நியூ இயர் எல்லாரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க, படிக்கே தான் இம்பார்ட்டன்ட். செலிப்ரேட் பண்ணதெல்லாம் நம்ம ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம படிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக நம்மளும் வேலை வாங்கணும், அதனால் படிக்கணும். இப்போ என்னென்னா, டாஃப்லேயும் சாய்ஸ்லேயும் ரெண்டுலேயும் எப்படி கம்பைன் பண்ணி படிக்கலாம் அந்த மாதிரி உள்ளதான் நான் கொடுத்துருக்கேன். கம்பைன் பண்ணிடுறேன்னா, இந்த வீக் கண்டிப்பாக நான் படிக்க முடியாது. ஜனவரி 9 எக்ஸாம் முடிச்சுட்டு 10 இருந்தால் நான் படிக்க போகிறேன். ஆனால் இதை எப்படி கம்பைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்களும் முடிஞ்சிச்சுன்னா இதேமாதிரி படிக்கிறீங்கன்னா படிங்க, படிக்க விருப்பம்னா படிங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது அகாடமியில் இது பண்ணிங்கன்னா அதை எப்படி படிக்கலாம், எப்படி பேலன்ஸ் பண்ணி படிக்கலாம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம், கூடினது 8 மணி நேரம் படிக்கலாம் அந்த மாதிரி போட்டிருந்தேன். இப்போ அந்த 6 மணி நேரத்தில் நம்ம என்ன படம்லாம் படிக்கலாம்? தமிழில் 6th ஃபுல்லாக நியூ அண்ட் ஓல்டு, அது டேஃபில் போட்டிருக்காங்க. நம்ம சாய்ஸில் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போவாங்க. அது 6th EL 1 வர படிக்கணும் அப்படி போட்டிருக்காங்க. அதில் கணிதத்தில் எண்கள் தொடர்பான கணக்கு, இங்கே மீச்சிமா மீப்பவா அந்த மாதிரி உள்ளது. அங்கே கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் 1 பார்ட் 1 கொடுத்துருக்காங்க. இங்கே சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, வெப்பம் தனிமம் சேர்மம். சயின்ஸு நம்ம படிக்காததுனால, நான் சயின்ஸை இப்போ இருந்தே இவங்க கொடுக்குற சாய்ஸ் கொடுக்குறதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிச்சுட்டு போகலான்னு தான் நினச்சிருக்கேன். ஏன்னா சயின்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டனாக தான் இருக்குது குரூப் 2 எழுத நம்மளுக்கு. அதனால் சயின்ஸு நான் சாய்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி போகலானே. அங்கே 7ஆம் தேதி உள்ள டெஸ்ட்டுக்கு என்னென்னா, அரசியலமைப்பு 6ஆம் பாடம் 7ஆம் பாடம் இருக்குது. 6ஆம் கிளாஸில் உள்ளது, 7ஆம் கிளாஸில் உள்ளது ஃபுல்லாக. இந்திய தேசிய இயக்கம், 8ஆம் வகுப்பு வரலாறு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் மனிதவள மேம்பாடு அந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. பொருளியெல்லாம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் போனால் முடிக்க மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம இந்த சிலபஸ் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம படித்தனால படிக்காதவங்க இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாது, படித்தவங்க இதை கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம அரசியலமைப்பில் 6th 7th கிளாஸ் ஃபுல்லாக படித்தாச்சு, இந்திய தேசிய இயக்கம் 8th ஃபுல்லாக படித்தாச்சு, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் மனிதவள மேம்பாடு ஏற்கனவே நம்ம படித்தாச்சு, பொருளியல் 6th 7th 8th இது ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் கண்டிப்பாக. 6th நம்ம தமிழ், இதில் புதுசு என்னென்னலாம் பார்த்தா தமிழ் புதுசாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் புதுசாக இருக்கும். மேக்ஸ் ஏற்கனவே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க எல்லாமே நிறையா வாட்டி. சயின்ஸ் வெப்பம், சயின்ஸ் டாபிக் அதிகமாக படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் சயின்ஸ் நம்ம படிக்காததுன்னு ஒதுக்கி பார்த்தா மொத்தத்தில் தமிழும் சயின்ஸும் தான் வருது. அதனால் நம்ம படித்த படத்துக்கு கொஞ்சம் 1 டே ஒதுக்கி ஒரு 2 நாள் வச்சாலும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். தமிழ் 1 நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்கியும், சோசியல் 2 மணி நேரம் ஒதுக்கியும், அதனால் ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ எப்படி டைம் ஒதுக்கலாம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தமிழ் டெய்லி, இப்போ என்னென்னா இது 1ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி டெஸ்ட்டு, 3ஆம் தேதி டெஸ்ட்டு எழுதிடுவோம். அதுக்கு என்னென்னா, இப்போ தமிழ் ஏற்கனவே நம்ம ஓரளவு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சிலவங்க ஒன்றுமே ஃப்ரெஷ்ஷாக தொடுவீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் கணிதம், எண்கள் தொடர்பான கணக்கு, இது முடிச்சிருப்போம் கண்டிப்பாக. டிசம்பர் 1 இது புதுசாக தான் படிப்போம். நம்ம இது என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சமாக ரீட் பண்ணினாலும் விடுங்க. ஏன்னா அப்படியே மக்கப் பண்ணாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, இதில் உள்ளது எல்லாமே கிட்டத்தட்ட படித்ததாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு என்னென்னா, நம்ம 10th உள்ள ஹிஸ்ட்ரியும் எல்லாருமே நல்லாவே படிச்சிருப்போம். வெப்பம் தனிமம் சேர்மம், வெப்பம்லாம் இதெல்லாம் புதுசாக இருக்கும். அதனால் இது 9ஆம் தேதி தான் எக்ஸாம், இந்த எக்ஸாம் 9ஆம் தேதி தான், இன்றைக்கு 1ஆம் தேதி தான் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக முடித்தா கூட இதையும் ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முடிங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சயின்ஸுக்கு 1 ஹவர் 1 ஹவர் ஒதுக்கியிருக்கோம்ல, அந்த டைமில் நம்ம படித்து ஈஸியாக முடிச்சிடலாம். சிலபஸ் கஷ்டமாக நிறையா இருக்க மாதிரி இருந்தாலும், நம்ம ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. படிக்காதவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒன்றில் மட்டும் சேருங்க, எல்லாத்துலேயும் சேர்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ சாய்ஸ் மட்டும் சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த இது ஈஸியாக படிச்சிடலாம், இந்த டாபிக் எல்லாமே ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ டாஃபில் மட்டும் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னென்னா, 3ஆம் தேதி எக்ஸாம் வந்துடும், இது 7ஆம் தேதி எக்ஸாம், தனித்தனியாக பிரித்து பிரித்து தான் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முடிச்சிடலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க ஏதாவது ஒன்றை மட்டும் இது பண்ணுங்கள், ரெண்டுலாம் எடுத்து ரொம்ப குழப்பாதீங்க. ஏதாவது ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த சாய்ஸ் இது நான் முதல்ந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரனால இதை கண்டிப்பாக என்னால் விட முடியாது. டாஃபில் உள்ளது நான் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கேன், டேரெக்டாக போய் எழுதனால இது ரொம்ப யூஸாக இருக்கும், அதனால் இதையும் விட முடியாது. அதனால் நான் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நான் படிக்கிறேன். இதுதான் என்னோட ஸ்டடி பிளான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.